மன வலிமையும் உடல் வலிமையும் உடைய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் வணக்கம். அக்டோபர் 30ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்கப்போகிறது. நாம் அனைத்து 12 ராசிகளுக்கும் சில நற்பலன்களை கூறினாலும் கூட நம்முடைய கும்பராசிக்கு சில கெடுபலன்களை கூற வேண்டியதாக உள்ளது. மற்றவர்களைப் போல நாமும் ஆகோ ஓகோ என்று கெடுபலன்களை கூறாமல் விட்டுவிட்டால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும் நேரத்தை விட்டுவிடுவார்கள். முதலில் தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் அவர்களுடைய உடல் நலனில் மிகவும் கவனம் தேவைப்படுகிறது. தேவையே இல்லாத சில பிரச்சனைகளுக்காக அதிக மன அழுத்தங்கள் குடும்பத்திலும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அவர்களுடைய இளைய சகோதரம் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் அதிக பிரச்சனைகள் தற்போது வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. முக்கியமாக தன்னுடைய மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படுவது, தேவையே இல்லாமல் சில பிரச்சனைகளில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு பெரிய பிரச்சனையாக மாறுவது, இவற்றில் மிகவும் எச்சரிக்கையாக கும்பராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். இந்த ராகு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் வருவதால் இதே சமயத்தில் உங்களுக்கு திருமணத்தை நடத்துவதில் எந்த தடையையும் ஏற்படுத்த மாட்டார். கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாக திருமணம் நடந்தாலும் கூட அந்த திருமணத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஆகியவற்றையும் ஏற்படுத்துவார். தற்போது உங்களுடைய மனம் அதிக சஞ்சலத்துடன் இருப்பதால் புதிய தொழிலில் முதலீடு செய்வது, ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது இது போன்ற விஷயங்களில் மிகவும் கவனம் தேவை. நண்பர்களை நம்பி பணத்தை கொடுக்கல் வாங்குவது மிக அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தற்போது சுபகிரகங்களான குரு பகவானும் 3ஆம் பாவகத்தில் மறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு அதிக நற்பலன்களை கண்டிப்பாக வழங்குவது கடினம். உங்களுக்கு தசா புத்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்றாக இயங்கினால் மட்டுமே இந்த பிரச்சனைகளிலிருந்து பெரிதளவில் தப்பித்து கொள்ள முடியும். உங்களுக்கு தசா புத்திகளும் அவயோகிகளான 6, 8, 12 வேதகன் இது போன்ற தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் திடீர் நஷ்டம் ஏற்படுது, தேவையற்ற பிரச்சனைகள், கூட்டு தொழிலில் பிரச்சனை வருவது அனைத்துமே நடக்கும். நாம் இவை அனைத்தையும் கூறுவது மற்ற எதற்காகவுமே அல்ல. நாம் இந்த 2 வருடங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் பெரிய பாதிப்பிலிருந்து தப்பித்து சிறிய பாதிப்போடு சென்று விடலாம், சில மன வருத்தத்துடன் மட்டும் சென்று விடலாம் என்பதற்காகத்தான். வீட்டில் வருமானம் தடைபடுவது, தேவையே இல்லாமல் சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அது பெரிய பிரச்சனையாக மாறி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்கள் அளவிற்கு செல்லக்கூடிய நிலைமை வருகிறது. அதனால் இந்த 2 வருடங்கள் நீங்கள் அமைதியாக செல்வதே நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். உங்களுக்கு உடல் ரீதியான வருத்தங்களும் மன ரீதியான அழுத்தங்களும் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் ஆன்மீகத்தில் செல்லும்போது நிச்சயமாக அனைத்தையும் சாந்தப்படுத்தி கொள்ளலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது இருக்கும் ஒரே நல்ல பலன், ஏதேனும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும், குழந்தை பிறப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் நல்ல வேலை கிடைத்து வெளியே செல்லலாம், ஆனால் உள்ளூரிலேயே இருந்து வேலையை எதிர்பார்த்தால் கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் தான் ஏற்படும். உங்களுக்கு இந்த நேரங்களில் எதிர்மறையான எண்ணங்கள் சில வந்தாலும் கூட நீங்கள் கோயிலுக்கு செல்வதன் மூலம் அதை நேர்மறையாக மாற்றி உங்கள் மனதை நல்வழிப்படுத்த முடியும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் சனி பகவான், ராகு கேது மற்றும் குரு பகவான் ஆகிய அனைத்துமே தீயதை செய்யக்கூடிய இடங்களில் இருப்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக.